அனைவருக்கும் உணவு பார்வையை குறைவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வெரிகோசிஸ்க்கான யோகா பயிற்சி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெரிகோசிஸ் அப்படின்னா என்ன, வெரிகோசிஸ் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நரம்பு சுருட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இரண்டு பேர் சொல்கிறாங்க. ஒன்று ஸ்பைடர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எட்டுக்கால் பூச்சியோடைய வலை எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சுருளாக நரம்புகள் வந்துட்டு சுருண்டிருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அது இல்லாமல் நார்மலாக நம்மளுடைய ரத்த நாமங்கள் அப்படி அந்த நரம்புகள் வந்துட்டு நல்ல வீக்கமாகிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இரண்டாம் பிரிச்சு சொல்லப்பட்டது. ஸோ இது வருவதற்கான காரணங்கள் என்ன, இது எப்படி பாதிக்கப்படுது நம்ம உடலில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வயது ரொம்ப காரணமாக இது வரும். ஏன்னா நம்மளுடைய ரத்தங்கள் வந்துட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏறி இறங்கக்கூடிய ஒரு தன்மைப்படுத்து. ஸோ அதாவது ஹெட்லேருந்து ஃபுட் வரைக்குமே ப்ளட் வந்து ஃப்ளோ ப்ளட் ஃப்ளோ போய் வரும். ஸோ ரத்த ஓட்டங்கள் வந்து போய் வரும். ஸோ அந்த ரத்த ஓட்டங்கள் சரியாக போய் வராமல் ஒன்று அதிகப்படியாகவோ இல்லை அதிகப்படியான ரத்த ஃப்ளோ அதிகமாக வந்தது அப்படின்னா, அது அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த பாதையை வந்துட்டு நல்லா விரிவடைய வச்சு அது மூலயமா அந்த வீக்கங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது இது ஏன் சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வயதுக்கு மூப்பு காரணமாக வரும், மற்றொன்று வந்துட்டு நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்துட்டு ரொம்ப இறுக்கமான ஆடைகள் உடுத்துறோம் அப்படின்னாக்க, ஸோ அதனாலேயுமே அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய மருத்துவர்களுடைய ஆராய்ச்சியும் அதுதான். அதிகப்படியாக இது வர்றவங்க வர்றது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, அவங்க வந்துட்டு கருவுற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் வரும்பொழுதும், ஸோ அதை நிற்கும் பொழுதும், அது மாதவிடாய் பிரச்சனை நிற்கும் பொழுதுக்கும் இந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம யோகாவில் என்னென்னலாம் தீர்வு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்வியல் முறைக்கு வந்து டோட்டலாக மாறி போச்சு. ஸோ இது அதுதான் லைஃப் ஸ்டைல் சொல்கிறாங்க இல்லையா. லைஃப் ஸ்டைலுடைய மாற்றங்கள் அதிகப்படையாக மாறும்பொழுது நம் உடலில் ரத்த ஓட்டங்கள் வந்து சரியாக இயங்கிறது. இப்போ இந்த உடைக்கும் நம்ம போடக்கூடிய ஜீன்ஸ் உடைக்குமே நிறைய மாற்றம். உடலில் ரொம்ப இறுக்கி பிடிச்சிது அப்படின்னாக்கா, இந்த ரெகிங்ஸ் கூட நான் சேர்த்துக்கலாம், இறுக்கி பிடிக்குது அப்படின்னா அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இயங்கிறத தடுத்து நிறுத்தும். ஸோ ஒரு மனிதனுக்கு எப்படி ரத்த ஓட்டங்கள் கால் வந்து தலைக்கு ஏறுதுன்றத அதை இறுக்கி பிடிக்கும் பொழுது இந்த ரத்தங்கள் வந்து கொஞ்சம் சீராகவோ இல்லை வேறப்படியாகவோ வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். இப்போது லெகிங்ஸ் போட்டு இழுத்து பிடிக்கும், ப்ளட் ஃப்ளோ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வருது. சடனாக வரும் பொழுது அந்த குழாய் வந்து வேகமாக ஒன்று அதிகப்படியாக ப்ரெஷரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உண்மையாளர்கள். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு எப்படி தடுக்கிறதுனா, ப்ரிவென்டிவ் நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகளிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆடையை நம்ம எப்படி உடுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்ற போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த புகைப்பழக்கங்கள் இது மாதிரியான கெட்ட பழக்கங்களை பயன்படுத்தக்கூடிய ஆண்கள் வந்துட்டு இதெல்லாம் தவிர்க்கிறாங்க, புகையெல்லாம் தவிர்க்கிறாங்க அப்படின்னா இது வந்து தவிர்க்கலாம், இது வந்து நம்ம விடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அதிகப்படியான உணவு, நம்மளுடைய உணவு சாப்பிடக்கூடிய வழிமுறைகள் சரியில்லாமல் உடல் பருத்து காணப்படுது அப்படின்னா, ஸோ அவங்களுக்குமே இந்த வெரிகோசிஸ் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பயிற்சிகளை மேற்கொள்ளணும். ஓகே சார், எனக்கு வந்துடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்க, மருத்துவர்கிட்ட நீங்கள் அணுகும் பொழுது மருத்துவர் என்ன சொல்லுவார், அதுக்கான ஆப்ரேஷன் சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லாமல் எப்படி ப்ரிவென்டிவ் பண்ணால் எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கலாம், உடனே அதை வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதை எடுத்து ரிமூவ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறது, அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது உண்டு. உடலில் ஒரு கீரல் எழுந்தாலுமே அதனால் நமக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். சிலவங்களுக்கு அது சீக்கிரமாக சரியாகும், சிலவங்களுக்கு ஆறாது. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கிற விதமாக நம்ம யோகா கலையில் சில ஆசனங்களை வந்துட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆசனங்களை உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். அந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வீட்டில் ஒரு 50 இல்லை 100 கவுண்டிங் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹையராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். இதுக்கு முன்னாடி வந்த நண்பர்கள், இந்த தொடர்புள்ள நண்பர்களுக்கு
நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஆனால் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து நல்ல பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. பயிற்சி பெற்றோமானால் கண்டிப்பாக பலன் பெறலாம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இந்த பயிற்சியில் முதல் கட்டமான யோகாசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராசனம், மரம் மரம் போன்று நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி, அதாவது மலை போன்று நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி தாராசனம். இப்போ மவுண்டரி போஸ்டர் இந்த மாதிரி கையை கலாக்க முடியுங்க. தாராசன பயிற்சி மேலே ஒன் டூ, நீங்கள் கையை மேலே தூக்கும்பொழுது உங்களுடைய கால் வந்துட்டு மேலே ரைஸ் ஆகும், இறங்கணும். இந்த மாதிரி இறங்கும்போது உங்களுடைய கெண்டைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் மசில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் ஆரம்பிக்கும். அதிகப்படியாக நரம்பு சுற்றுகள் வெரிக்கோசிஸ் பெயின் வர இறங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்ணுக்கால் முடிக்கு கீழே தான், இதுக்கு கீழே தான் வந்துட்டு காஃப் மசிலுக்கு மேலே தான் வந்து சுழு சுழலாக வரும். நிறைய பேருக்கு பார்த்தது இதெல்லாம் உடல்லாம் எங்கே வரும்ன்றது இருக்குது. ஸோ இருந்தாலும் அதிகப்படியாக நம்ம பார்க்கக்கூடியது காலுக்கு கீழே, முட்டி காலுக்கு கீழே தான். ஸோ அதனால் நீங்கள் இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மேலே ரைஸ் பண்ணுறீங்க, கீழே இறக்கு, காலை குதிகால மேலே ரைஸ் பண்ணுங்க, குதிகால மேலே ரைஸ் பண்ணி இறக்கணும், டவுன் பண்ணணும், ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும், மேலே இறக்கி இறக்கணும். சரி, வயசான பையன் முடியல சார் அப்படின்னா ஏதாவது ஒரு செவத்தில் கையை போயிட்டு ஊனிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணிட்டு கழிக்காக காலை வந்து தூக்கி தூக்கி இறக்கலாம். ஸோ இது ஒரு வழிமுறை, இந்த வழிமுறையை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் உத்தானாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய பாத அஸ்தானாசனா செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு கையை மேலே தூக்கி பக்கவாட்டில் இந்த கையை வைக்கும்பொழுது இங்கே வலி உங்களுக்கு உண்டாகும், பெயின் உண்டாகும். அந்த பெயின் தான் வந்து உங்களோட நரம்பு வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக. ஸோ நீங்கள் உங்களுடைய குட்டியை பெண்ட் பண்ணாமல் கால் கொண்டு வந்து இந்த இடத்த டைட் பண்ணி ஒரு கையை பின்னாடி தொடறீங்க. ஸோ இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியெலாம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய நரம்பு நாணங்கள் வந்து சீராக இயங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்தபடியான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, நவாசன பயிற்சி அப்படின்னு போட் போஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பயிற்சி. இங்கே பாருங்கள், படுத்துட்டு காலை இப்படி இந்த பயிற்சி செய்யப்படுறதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது மத்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் போஸ்டர் எப்படி சார் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை பக்கவாட்டில் வச்சுட்டு தரையை செய்யணும். இது மீன் போன்று இந்த பயிற்சி. அடுத்தபடியாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னாக்கா, விபரீத காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். காலை நீங்கள் சேர்த்து கூட வச்சுருக்கீங்க, இது விபரீத காரணி ஆசனம். இந்த பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கே நீங்கள் உணர்வீங்க, காலில் இருந்து நரம்பு ஓட்டங்கள் எப்படி இருக்குது, நரம்பு மண்டலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரலாம். ஸோ அது மாதிரி உணரும்பொழுது ஒரு 10 நிமிஷம் அவங்க அதே தாக்கம் பிடிச்சி வைக்கிறீங்க சார். 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ண முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வால் செவல் இருக்குல்லையா, செவத்துக்கு மேலே காலை நீட்டில் போட வச்சுட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பவன் முக்தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. அதே மேலும் பல்லாத படத்துல கையை அப்படின்ட்டு இப்படி இந்த பயிற்சி, இதன் பயிற்சி பேரு பவன் முக்தாசன். இதை நீங்கள் அடிக்க வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக பாலாசனான்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே பெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ இது ஒரு பயிற்சி. அடுத்தபடியாக மலாசனம் சொல்லக்கூடிய கண்ணாசன பயிற்சி, கடைசி கட்ட பயிற்சி தான் இது. இதை மாதிரி நீங்கள் உட்காரும், இது மலாசனம். நிறைய பேர் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை.
எச்சரிக்கை வரும். தயவு செய்து நீங்கள் நம்ம இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்துங்க, இல்லை நீங்கள் வயல்வெளியில் போயிட்டு பயன்படுத்தக்கூடிய நம்ம பாரம்பரியமாக நம்ம வயல்வெளியில் போயிட்டு மோஷன் போகும் இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம், தயவு செய்து வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்தாதீங்க. இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த தொடை மசில் தொடையில் இருக்கிற கார்ப்ஸ் மசிலில் நல்லா ப்ரெஸ் கொடுக்கும். சில பேர் ப்ரெஸ் கொடுக்கும்பொழுது அந்த நரம்பு நாளங்கள்லாம் சீராக இயங்கும். அதனால தான் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரியான பயிற்சிகளை, கண்ணாசன பயிற்சிகளை நம்ம கொடுக்கும். நம்ம பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய வாழ்வு முறையே இப்படி தான் இருந்தது. ஸோ அதை மாற்றி நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா, வெஸ்டர்ன் டாய்லெட் போய் உட்கார ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெரிகோசிஸ் சார்ந்த நோய்கள் நம்ம வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். வெரிகோசிஸ் வரதுக்கு முக்கிய காரணம் ஒன்று, அதிக நேரத்தில் அமர்ந்திருந்தாலோ அதிக நேரமாக நடந்திருந்தாலோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஓய்வு எடுப்பீங்க. நமக்கே தெரியும் உடல் வந்து ஓய்வை எதிர்பார்க்கறது அப்படின்னா கண்டிப்பாக ஓய்வு எடுத்துருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், கண்டிப்பாக நம்ம எழுந்து நடக்கணும்னு நம்மளுடைய உடல் சொல்லும். நம்ம சொல்லும்பொழுது கடைகள் கண்டிப்பாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். இதையே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் இல்லாமல் நீங்கள் உயிர் வாழும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க. நோய் இல்லாமல் உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஃபாலோஅப் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். உடல் சொல்கிறத எந்த இடத்துல கேட்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கு உடல் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிலைபெற முடியாது. தேவையுள்ள இடத்துல உடல் சொல்லணும். இப்போது நடக்கணுன்ற இடத்துல உடல் சொல்லுது அப்படின்னா நடந்தே ஆகணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சோம்பலாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்வு யோகம் யோகம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பயிற்சி பெறுங்கள், பலன்.